மத்திய அரசின் கிசான் சம்மான் உதவி திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் 46 லட்சம் விவசாயிகள் பயனடைந்துள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு, மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை பகுதியில் நடைபெற்ற மவுன அஞ்சலி பேரணியை தொடங்கி வைத்த அமைச்சர் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் மத்திய அரசின் திட்டங்கள் முறையாக நடைமுறைப்படுத்தப்படுகிறதா என்பதை மத்திய அமைச்சர்கள் ஆய்வு செய்து வருவதாகவும் அவர் கூறினார். மக்களுக்கு மத்திய அரசின் திட்டங்கள் முறையாக சென்று சேர வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த ஆய்வு நடத்தப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். விவசாயிகளின் வங்கிக் கணக்கிற்கு நேரடியாக 6000 ரூபாய் வழங்கும் திட்டத்தில் தமிழகத்தில் 46 லட்சம் விவசாயிகள் பயனடைந்துள்ளனர் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். விவசாயிகளுக்கு வருடத்திற்கு 6000 ரூபாய் நேரடியாக அவர்களுடைய வங்கிக் கணக்கில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 46 லட்சம் விவசாயிகளுக்கு இந்தியா தமிழ்நாட்டில் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இதெல்லாம் முறையாக அவர்களுக்கு நடைமுறைப்படுத்தப்படுகிறதா? அதே போல மத்திய பிரைம் மினிஸ்டருடைய கரீப் கல்யாண் அன்ன யோஜனாவுடைய திட்டம் நிறைவேற்றப்படுகிறதா? மத்திய அரசாங்கத்தினுடைய பிரைம் மினிஸ்டருடைய கிராம சடக் யோஜனா திட்டங்கள், இப்படி மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் இது சரியாக நடைமுறைப்படுத்தப்படுகிறதா என்பது மாநிலம் முழுவதும் இருக்கிற ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மத்திய அமைச்சர்கள் ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். முன்னதாக நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய மத்திய இணையமைச்சர் எல் முருகன் நாடாளுமன்ற தேர்தலின் போது அளித்த 3 வாக்குறுதிகளை மத்திய அரசு நிறைவேற்றியுள்ளதாக கூறினாா்.